ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிக்டாக் யூசர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்டலாம் போய் நீங்கள் பொறுமையா டிக்டாக் யூஸ் பண்ணாதப்பா இது வந்து சைனாவோட ஆப்பு இது யூஸ் பண்ணால் உனக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்னா என்கிட்டே ரீல் விட்றியா சைனா வேறு டிக்டாக் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்மளே திட்டுவாங்க ஆனால் டிக்டாக் வந்து சைனாக்கு ஃபேவராக தான் வேலை செய்யுது அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா நஸ்மா ஆப்பி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து தொடர்ந்து டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வராவங்க அவங்க ஒரு யூடியூபர் டிக்டாக்லயே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பார்டர் இஷ்யூ போய்கிட்டு இல்லையா ஸோ அதை நக்கல் அடித்து பேசுற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க சைனா வந்து மொத அஜின கொடுத்து நம்மளோட ஹெல்த்தை வந்து ஸ்பைல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஃபோனு டிக்டாக்கெல்லாம் கொடுத்து நம்ம யூத்தே எல்லாம் சோம்பேறி ஆகுச்சு அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் கொடுத்து நம்ம நாடே நாசமாக்குச்சு இப்போ இடம் தான் உனக்கு குறைச்சல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அப்லோட் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள டிக்டாக் வந்து அந்த இதில் இருந்து அந்த ஆப்ல இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பாருங்க நமக்கே தெரியுது டிக்டாக் ஓபன் பண்ணாலே ஏகப்பட்ட அடல் கன்டென்ட்ஸ் நிறைய ஆபாசமான வீடியோக்கள்லாம் வருது ஸோ அதை யாருமே இது வரைக்கும் டெலிட் பண்ணதில்லை அது எப்பயும் போல தான் இருக்கு நம்ம நாட்டில் நம்ம நாட்டுக்கு இருக்க கருத்து சுதந்திரத்தை வச்சு ஒரு விஷயம் இங்கே பேசுகிறோம் அதை எப்படி இன்னொரு கவர்மெண்ட் டெலீட் பண்ணலாம் ஸோ இப்போ இதுலேருந்தே தெரியுது டிக்டாக் வந்து முழுக்க முழுக்க சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு ஸோ சைனா தான் கேட்கும் அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ அதனால நம்ம நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே மேலே மிகப்பெரிய கடுப்பாகி சைனா ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸே கூட ரிமூவ் சைனீஸ் ஆப் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆக்கிறாங்க ஸோ அப்போ தான் ரிமூவ் சைனீஸ் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்றாங்க ஸோ அந்த ஆப்பு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லே ஒரு லட்சம் சாரி ஒன் மில்லியன் பீப்புள் வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் வந்து என்னென்ன சைனீஸ் ஆப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி காமிக்குது ஸோ அதில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ வேணாமோ அப்படின்றத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சைனீஸ் ஆப்பை அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க நம்ம முழுக்க முழுக்க சைனா ப்ராடக்ட்டே அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் ஆனால் நமக்கே தெரியும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சைனா ப்ராடக்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் என்றைக்குமே அவாய்ட் பண்ணவே முடியாது ஏன்னா மறந்து போய் எல்லா பொருட்களுமே நம்ம சைனாவோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கறது வீட்டில் அடிக்கிற கொசு பேட்டு அதுலயாவது அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் சைனா ப்ராடக்ட்க்கு பதிலு ஸோ நம்ம எல்லாமே நம்ம இன்ஜினியர்ஸு நம்ம நாட்டை நினச்ச எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ இது எவ்வளோ மேன் பவர் இருக்குது எத்தனையோ படித்தவங்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்போ ஏன் நம்ம எல்லாமே வந்து சைனா ப்ராடக்ட் மற்ற நாட்டையும் டிபெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம அறிவாளியாக இருக்கோம் அப்படி இருந்து நம்மளால் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ண முடியலையே எப்போ நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அதிகமாகுதோ அப்போ நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் ஸோ அது வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டிலே உற்பத்தி செஞ்சு நம்ம கன்சியூம் பண்ண பழகிவிட்டோம்னா சைனா வந்து மிரண்டு போயிடும் என்னடா நம்ம ஒரு சின்ன இட பிரச்சனைக்காண்டி அவங்க கூட போய் வம்புழுத்தோம் இப்போ நம்ம எக்கனாமிக்கே பெரிய ஆப்பா வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ தான் பயப்படும் ஸோ இதை நம்ம பழகணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறத வாங்க பழகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க தான் சொன்னாலும் நான் டிக்டாக்கு அடிக்ட் ஆயிட்டேன் என்னால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நீ என்ன சொன்னாலும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் டேட்டாவை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க ஸோ அதனால் டிக்டாக் மூலமாக அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் இந்தியன் கவர்மெண்ட்டில் எந்த விதமான கம்ப்ளைனும் பண்ண முடியாது நீங்கள் டேரெக்டாக சைனாக்கு தான் போகணும் ஸோ அதனால் நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர விளைவுகளை நீங்கள் தான் பார்த்தாகணும் ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டு நம்ம மோடி சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றத கரெக்டாக நம்ம நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாகணும் உற்பத்தி அதிகமாகணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் ஸோ அதுக்கு இளைஞர்களாகிய நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா எத்தனையோ படித்தவங்க இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும் சோ அப்படி பண்ணார் நம்ம நாடு எங்கேயோ போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பி இந்தியன் பை இந்தியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடியில் உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்